வெல்கம் டு தமிழ் ஜாய். நாளை மறுநாள் தொடங்க உள்ள ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் களமிறங்கும் 11 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. அதில் சில அதிரடி மாற்றங்களும் உண்டு. அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. முதலில் நாளை மறுநாள் களமிறங்கும் அந்த 11 வீரர்களின் தொகுப்புகளை பார்ப்போம். வாங்க. ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், கே.எல். ராகுல், விராட் கோலி, தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட், விஜய் சங்கர், யுஸ்வேந்திர சாகல், குல்தீப் யாதவ், ஜாஸ்பிரீத் பும்ரா மற்றும் உமேஷ் யாதவ். என்னடா அப்போ தலை தோனி விளையாட மாட்டாரான்னு கேட்குறீங்களா? அதாவது உலகக்கோப்பைக்கான இந்திய அணி தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் பட்சத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிஐ போட்டிகளில் தினேஷ் கார்த்திக் இடம்பெறவில்லை. ஆகையால் T20 போட்டிகளிலாவது முழுமையாக தினேஷ் கார்த்திக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முடிவாம். ரிஷப் பண்டும் கூட உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறுவது இன்னும் உறுதியாகவில்லை. ஆனால் தலை தோனி உலகக்கோப்பை தொடரில் கண்டிப்பாக இருப்பார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆகையால் தேர்வாகக்கூடிய இந்த இருவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்காகவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் T20 தலை தோனி இடம்பெற மாட்டார் என்பதைத்தான் கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. மற்றபடி இந்த பட்டியலில் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏதும் இருக்காது என்றே நம்பலாம். சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த 11 வீரர்களின் அறிவிப்பில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் யாருக்கு பதிலாக யாரை தேர்வு செய்திருக்கலாம் என்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.